என்ன பிரச்சனை தம்பி? இந்த பையன் என் பையன் தம்பி. இந்த வந்து இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படிங்கிறான். என்னப்பா தம்பி, நல்லா படிச்ச பையன் மாதிரி இருக்க, பிளஸ் டூல நல்ல மார்க் மாதிரி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போய் போய் இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங் படத்தெல்லாம் பார்த்துட்டு கையில காப்பை முறுக்கி விடுறது, பொம்பளை பிள்ளை சைட் அடிக்க, எல்லாமே பொய்ப்பா, அதெல்லாம் நம்பாத. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோ தெரியுமா? நானும் ஒரு இன்ஜினியர் தான் பாத்தியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். நீ முன்ன பாத்தியா? I am looking for a job. Yes, for the entire 3 years. And I haven't still get a job. இப்போ பாரு, இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க. பையன் பேர் என்ன? மோகன். என்ன டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இன்ஜினியர். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோமொபைல் கம்பெனில எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, ஆட்டோ வாடகை எடுத்து ஓட்டலாம் போய். பாத்தியா, போ. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோ வாடகை எடுத்து ஓட்டிக்கிருக்கு. தம்பி நீ வாப்பா, நீ என்ன படிச்சிருக்க? சிவில் இன்ஜினியரிங் படி. பாத்தியா, சிவில் இன்ஜினியரிங் கட்டடம். என்ன பண்ணிக்கிறீங்க? கொத்தனார் வேலைக்கு ட்ரை பண்ணி. பாத்தியா, கொத்தனார் வேலை. போப்பா, போ. சாந்து முட்டையை நல்லா அள்ளி போடு. பாத்தியா, இப்போ பாரு, வா வா வாங்க. தம்பி நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பாத்தியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாப்பிடுறதுக்கு வழி இருக்கா? இல்ல இல்ல. பாத்தியா, மார்க்கெட் நல்லா இருக்குல்ல? சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாரு. பாத்தியா தம்பி, பில்லிங் கவுண்டர்ல வேலை பாத்துக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் தெரியுமா? சினிமா படத்தை பார்த்து கெட்டு போகாத. சினிமா எல்லாத்துலயும் படிக்கிற வரைக்கும் தான் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டினாங்களா? அதானே சுயதொழில் பண்றதுலாம் நீ என்ன பண்ணையா? அதுக்கெல்லாம் அவன் மூஞ்சி சரிப்பட்டு வரா, ஒப்பன் சொல்ற கேட்டு டாக்டர் ஆவரா? அப்பா டாக்டர்னா பையன் டாக்டர் தான், புரியுதா இல்லையா? அப்பதான் யாக்டர் பொண்ணா கிடைக்கும், நல்லா டவுரி வாங்கலாம். ஹலோ, எத்தனை ஆள் வேணும்? மூணா? சரி, பேமெண்ட்டை போட்டு விடு, முடிச்சுடுறேன். ஆ, இந்தா அதை கூப்பிடுறேன். ரைட், என்ன சொல்லுங்க? ஐ அம் எ டாக்டர். ஆ, ரைட்டு. என் பையனும் டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நானும் ஆசைப்படலாம். இவரே சொல்றாரு. ஓ, ஆட்டோன்னு வச்சுக்க. நான் ஆசைப்பட்டேன். அதாவது டாக்டரோட பையன் டாக்டர் தானே ஆகணும். ஆமா ஆமா, கரெக்ட். அவங்க தான் டாக்டர் இருக்க, இது எழுதி போட்டு எழுதிருக்காங்க தானே வச்சிருக்காங்க. சரி, நான் சொன்னா கேட்க மாட்டேறாங்க. எப்படியா டாக்டர் சேர்த்து விட்டுருங்க. அப்படியா? சரி, சேர்த்து நீட் எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க. உங்ககிட்ட வந்தா ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன் பாத்துக்கோங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? சரி, கட்டாம வச்சிருக்கேன். 100 100 மார்க் தான் வாங்குறேன். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஒரு 20 கொடுத்துட்டு முடிச்சுட்டுவோம். 20ஆ? 20ஆட்டல முடிஞ்சிருமா? பரவாயில்லையடா. 20ஆட்டல இது பண்ணுவா. 20 லட்சம் யா? 20 லட்சம். ஆமா, எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கறோம். பணத்தை ஏன் பாக்குற? பதவியே பாரியா? பதவியே கிடைக்கும் உனக்கு. டாக்டர். ஆமா, போதும். என்னப்பா எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கியா? அதான் வேணும், அந்த பதட்டம் குறையாம போன எக்ஸாம். பார்க்காத என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? இது பெரிய நீட்டு. என்ன ரொம்ப கூலா வரீங்க? ஆமா சார், பெரிய எக்ஸாமு, நாங்க எல்லாமே படிச்சாச்சு, எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணுமா? என்ன சென்டருக்கு வந்திருக்கீங்க? என்ன சென்டர்? நீட் எக்ஸாமுக்கு வந்திருக்கோம். நீட் எக்ஸாம் தான் மாதிரி பாத்து ஸ்கூல்ல போட்டாங்க. பக்கத்து ஸ்கூல்ல போட்டாங்களா? ஆமா. ஐயோ ஐயோ, 10 நிமிஷம் தான் இருக்கு. இங்கதான் போங்க. பதட்டம் எல்லாம் போனா கஷ்டமா இருக்கும். போங்க, பதட்டமா இல்லாத நல்லா இருக்கும். எல்லாமே மறந்து போச்சு. மறந்து போச்சா? அப்ப நீ தானே முதல்ல போன. உள்ள போடா, உள்ள போ, உள்ள போ. இதே புலப்பாத்தான் திருக்கீங்களா? அப்ப போ, போ, எழுது, போ, போடா. ஏய், எழுதி பாஸ் பண்ணுடா முதல்ல. அதெல்லாம் முடியாது சார். எழுதி சார், செக் பண்றீங்க? நான் அப்படி உள்ள போறேன். என்னடா செக் பண்ணுவீங்க சார்? செக் பண்றேங்க சார். என்ன என்ன ஓவர் அபிசிக்கிறது சார்? ரொம்ப பண்றாங்க சார். என்ன ரொம்ப பண்றாங்க? நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க தம்பி. இந்த பிட் எடுத்து கையில கொடுத்து இவன பிட் வச்சறாங்க. அப்படிங்க, எழுதி கேஸ் போடுங்க. போடா அந்த பக்கம். என்ன என்ன சார், ஓவர் ஸ்ட்ரிக்டா? அங்க ஒரு செக்அப், இங்க ஒரு செக்அப், இன்ன போன ரெண்டு செக்அப் இருக்கு. எக்ஸாமுக்கு தானே போறோம். எக்ஸாம் வட சென்னை படத்துல கொலை பண்ணிட்டா உள்ள வந்தோம்.
அப்படி கிடையாதுப்பா. என்னது இது, சென்ட்ரல் பிரிசனுக்கு வந்த மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் கையில எவ்வளவு மக்களோட உயிர் இருக்கு தெரியுமா உனக்கு? அந்த உயிரோட விளையாடுறதுக்கு நாங்க ஒருபோதும் அனுமதிக்கதே கிடையாது. பிட் அடிச்சு நீங்க பாஸ் பண்ணி போய் டாக்டர் ஆனீங்கன்னா அது வந்து ஃபேக்கான டாக்டரா இருக்கு. அதுக்கு எதுக்கு தோட்டலாம் கழட்டுறீங்க? தோட்ட கழட்டுவோம்ல, எதுக்கு அடகு வைக்கிறக்கா? இல்ல அங்க பிட்டு வச்சிருந்தா என்ன நீ ஓர பிடிச்சிருக்க? தம்பி இப்ப சட்டை பண்ணல கழட்டுக்க. ஓ நித்யா, நான் துபாயில இருந்து தங்கமா கடத்திட்டேன், ட்ரெஸ் எல்லாம் வந்து செக் பண்றீங்க. அதெல்லாம் இல்ல இல்ல சார். இல்லனாலும் நாங்க இல்லன்னு சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. பிட்டு இல்லங்கிறேன். என்னக்கடா திருடுறேன்னு ஒத்து இருக்கா? போடா இருங்கடா, நாங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரே காலேஜ்காரங்களா சேர்ந்து உங்களை கொலை பண்ணல. பாத்தீங்களா, எக்ஸாம் எழுதுறதுக்கு கொலை பண்ணுவாங்கடா. இவன் டாக்டர் கூட கொலை பண்றதாங்க டாக்டர் ஆகறான். இவன் ரன் குவாலிஃபைட். போடா நேஷனல் காலேஜ் ஸ்டூடண்ட். போடா. ஏய் அங்க வர டிரஸ் போட்டு வரான். அவன் டிரஸ் போட்டு கழட்டிடா. வாங்க உட்காருங்க. இப்போ வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணி வந்திருக்கீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்டர்வியூல வந்து முக்கியமான சில கேள்விகள் எல்லாம் கேப்போம், நீங்க சொல்லணும். உங்க பேர் என்ன? சுபாஷ். சுபாஷ் உங்க பேரா? சரி, உங்கள் வயசு என்ன? 21. ஓகே, என்ன பண்ண வந்திருக்கீங்க சார்? அதாவது டாக்டர் படிச்சுட்டு மக்களுக்கெல்லாம் இலவசமாக சேவை பண்ணணும். இலவசமாக சேவை பண்ண போகிறீங்களா? நீங்கள் முன்னாடி தகுதி வந்துருச்சு, பாதி டாக்டர் ஆகிட்டீங்க. போய் நீங்கள் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? என்ன அப்படி கேட்குறீங்க? நான் வந்து கிடையாது, அப்பா கிடையாது. இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோண்டா. ஓகே, செலக்டட். போனை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. போங்க போங்க போங்க. நெக்ஸ்ட் உட்காருங்க. முக்கியமான சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதான் அடுத்து நீங்கள் இந்த மெடிக்கலில் போய் சேர முடியும். ஏ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் பார்த்தா இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணணும். மெடிக்கல் நீங்கள் படிக்க வந்தது எதுக்காக? மெடிக்கல் படிக்க வந்தது நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தில் வந்திருக்கேன் சார். யாருமே நோய்ப்படலாம்னு எப்படி காசு பார்க்கறது? என்ன டாக்டர் குவாலிஃபிகேஷன் உனக்கு அவுட், 50% அவுட்டு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து மில்லில் வேலை பார்க்குறாரு. மில்லில் வேலை பார்க்குறாரா? எப்படிப்பா, உங்க அப்பா மில்ல வேலை பார்த்தா உனக்கு எப்படிப்பா சொல்லி தருவாங்க? வெளியில இருந்து நான் வர்றப்பா அப்பா அப்படின்னு கேட்டுச்சேன். அதான் அது வந்து முன்னாடி கேள்வி கேட்டேன், அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். அப்பா அப்படின்னு வச்சு அழுவ ஆரம்பிச்சா. பாவம், என்னமோ என்ன கஷ்டமோ, அது வந்து அழுவ ஆரம்பிச்சா. எங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவார் சார். எங்க பண்ணுவாரா? ஓகே 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 சார். ஒரு டவுட், இப்போ இன்டர்வியூல இந்த ஆள் மாறாட்டம்லாம் பண்றாங்களே சார், அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ரொம்ப குட் க்வெஸ்சன்ப்பா. இப்போ வந்து ரொம்ப ஆள் மாட்டங்கள் வந்து தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த காலகட்டம் தான். ஆமா சார், 6 பேரை வந்து ஏமாத்தி எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப தவறு, ரொம்ப இது அது பண்ண தெரியாம பண்றது. அதாவது எத்தனை பேர் கரெக்டா பண்ணிட்டு உள்ள போய் படிச்சுட்டு இருக்கான். செகண்ட் இயரே ஒரு தம்பி மதுரையில் படிச்சுட்டு இருக்கான், உங்களுக்கே தெரியாது. அப்படியா? ஆமா. இப்ப நான் கூட போறேன், முத்துர் வந்து வர வேண்டியது, நான் கிறிஸ்டியன் வந்து உட்கார்ந்து இருக்கேன். இது உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியுமே. இப்படியே தான் மாட்டுறது. தெரியுமே. எப்படி தெரியும்? தாத்தா நீ சொன்னியே, அந்த வீடியோ கேமரால எல்லாம் ஃபுட்டேஜ் பதிவாயிருச்சு. வா போ. எந்திரிங்க சார். போலீஸ் ஐயா. கோபி அர்ஜுன் ரெட்டி நல்ல ஃபிலிம். லேதரா கை வலிக்கிறான் புரியவே இல்ல சார். எப்படி புரியும்? தெலுங்கு பேசி தெரியும். ஆமா சார், ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டுல காலேஜுக்குள்ள வந்து படிச்சா ஒருத்த மலையாளம் பேசுறான், ஒருத்த தெலுங்கு பேசுறான். இவங்க எல்லாம் எப்படி சார் இங்க வந்து படிக்கிறாங்க? நேட்டிவ் சர்டிபிகேட் வாங்குறாங்கப்பா. நேட்டிவ் சர்டிபிகேட் 7 வருஷம் இங்க இருக்குமே, எப்படி இவங்க 4 வருஷத்துல வாங்குறாங்க? அதாவது நேட்டிவ் சர்டிபிகேட் வாங்கினா இங்க இருக்க தமிழ்நாட்டிலேயே வந்து அப்ளை பண்ணி, நீட்டுக்கு அப்ளை பண்ணி, இங்க எக்ஸாம் எழுதி, இங்க இருக்க கோட்டா சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. இங்க எழுதி வந்திருக்காங்களா இவங்க? அப்பவே சொந்த ஒரு காரை குடி சிவங்க பரமக்குடின்னு போட்டு விட்டுருக்காங்க. அப்படிதான் ஏதோ பண்ணிருக்காங்க. 7 வருஷம் இங்க படிச்சா கொடுக்க மாட்டாங்க, நேட்டிவ் கொடுக்க மாட்டாங்க. எப்படியா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கினாங்க? காசு கொடுத்தா கொடுப்பாங்க. போடா, காசு கொடுத்தா கொடுப்பாங்க. காசு கொடுத்தா கொடுப்பாங்க. காசு வாங்கிட்டு என்னன்னா அட்டூழியண்டா பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஏய் படம் பார்த்தே இல்லையா? பார்த்த மாத்தேன். ஏய் நல்லா இல்லாண்டா இருக்கு கிளைமேட் சார பாடுறா. யார் நீ? இவன் என்னத்துக்கு இங்க இருக்கான்? இவனை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்ல சார். ஏய் டாக்டர் மாதிரி இருக்கலாம் உனக்கு தேவையா? நீ படிக்கிறவடைய மட்டும் இப்ப லைட் அடிச்சிருக்கான். ஏய் பைத்தியமா நீ, இங்க பாருங்க. இன்னும் ஃபைனல் இயர் கூட முடிக்கல, அதுக்குள்ள கோட் போட்டு பைத்தியம் மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கு மூதேவி. நீ ஸ்டூடண்ட் தம்பி, அவன் இப்பவே டாக்டர் ஆயிட்டான். ஏய் தம்பி செக் பண்றா. என்னைய அவன் லூசு மாதிரி செக் பண்ணிக்கிறேன். 5000 ரூபாய் கொடுக்கவா? 5000 ரூபாய் கொடுக்க சொல்றான் தம்பி. அவன் சின்ன பிள்ளைல இருந்து ஆம்பிஷனா படிச்சான்ப்பா, அதனால அப்படிதான். பைத்தியமாடா நீ, கையில என்னடா அது? என்னது இது? செக் பண்றதுக்கு இதை வச்சு அடிச்சுக்கு திர? நீ என்ன மக்கள் நீதி மையத்துல இருக்கியா தம்பி? இதெல்லாம் தேவலாக கெடுக்கிட்டிருக்கீங்க. காலேஜ் கேம்பஸ், காலேஜ் கேம்பஸ் மட்டும் நீ பார். படிக்கிற வேலையை நான் பாக்குறேன். இவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இல்ல. இவனை நான் இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸ்லயுமே பார்த்தது இல்லையே. எந்த கோச்சிங் கிளாஸ்ல படிச்சான்?
எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாவே இருக்கு. எனக்கு காது வலி, லேசாக தலைவலி, மூக்கு அடைத்துள்ளது, சிறிதளவு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது, இதற்கு மருந்து தாருங்கள். இதை போய் கொடுத்தா மெடிக்கல்ல மருந்து தருவாங்க. அந்த மெடிக்கல் இல்ல நாங்களே வாங்கி எழுந்து திங்க மாட்டோமா? என்னதுக்கு உங்ககிட்ட வருது டாக்டர் பிரஸ்கிரிப்ஷன்? அப்படித்தான் இருக்கும். அப்ப நீயும் போலியாடா? நான் போலி கிடையாது, நான் ஒருத்தர் டாக்டர். உங்களுக்கு எல்லாம் வந்துச்சுதானா நீட் வச்சாங்க? அப்ப நீ அப்பவே நீட்டா பாஸ் பண்ணிருக்க. இல்ல இல்ல இல்ல, நான் ஒருத்தர் டாக்டர். இது எனக்கு கோட்டு கோட்டா என்ன உட்லண்ட் சட்டையெல்லாம் வந்துகிட்டு வந்திருக்க. இவனை பிடிக்க சார், சார் அண்டர் அரெஸ்ட். Come on, police, come on.